ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் பேங்க் தமிழ். இன்றைக்கி நாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் பேங்க் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. 10ஆம் வகுப்பு மாணாக்கர்களின் 50 பேரின் சராசரி அகவை 15 ஆகும். 10 மாணாக்கர்கள் புதிதாக சேர்க்கப்பட்ட பின் சராசரி அகவை 0.5 ஆண்டு அதிகரித்தது. புதிதாக சேர்க்கப்பட்ட மாணாக்கர்களின் சராசரி அகவை 18. எத்தனை சதவீத மாணவர்கள் கணினியியலை விரும்பவில்லை? கணிதம் மாணவர்களின் எண்ணிக்கை 6, இயற்பியல் 12, வேதியியல் 15, உயிரியல் 8, கணினியியல் 9. 82%. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 3 வருடத்தில் 4% வட்டி வீதத்தில் ₹1200 தனிவட்டி கிடைக்கிறது. அதே தொகைக்கு அதே வட்டி வீதத்தில் 2 வருடத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி யாது? ₹816. கீழ்கண்டவற்றில் எவை சரி? AX = BX gives A = B. X by A = X by B gives A = B. A = B gives AX = BX. A + X = B + X gives A = B. 3 மற்றும் 4 மட்டும். ஒரே நேரத்தில் இரு பகடைகள் உருட்டப்படுகின்றன. பகடையின் 2 முகங்களிலும் ஒரே எண்ணாக இருக்க நிகழ்தகவு 1/6. முதல் எண் இயல் எண்களின் சராசரி n+1/2. முதல் எக்ஸ் இயல் எண்களை கொண்ட கணத்தில் 30 பகா எண்கள் உள்ளன. மேற்கண்ட கணத்தில் உள்ள பகு எண்களின் எண்ணிக்கையை காண். x-31. கூட்டல் என்றால் பெருக்கல், கழித்தல் என்றால் கூட்டல், பெருக்கல் என்றால் வகுத்தல் மற்றும் வகுத்தல் என்றால் கழித்தல் எனில் 84×28+8/10-9 மதிப்பு 23. கொடுக்கப்பட்ட வாக்கியங்களை கவனி. சூரியன் நடுத்தர அளவு கொண்ட நட்சத்திரம். ஏறக்குறைய 2 பில்லியன் ஆண்டுகள் வயது கொண்டது. சூரியனில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியன் வாயுக்கள் பெருமளவில் காணப்படுகின்றன. மேலே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் சரியான வாக்கியங்கள் யாவை? 1 மற்றும் 3. கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கவனி. தாவர வளர்ச்சிக்கு ஆதாரமாக அமைபவை அதிக வெப்பம், குறைந்த மழைப்பொழிவு, சத்தான மண் ஆகியவை ஆகும். தாவர வளர்ச்சிக்கு ஆதாரமாக அமைபவை அதிக வெப்பம், அதிக மழைப்பொழிவு, சத்தான மண் ஆகியவை ஆகும். மேலே கொடுக்கப்பட்டுள்ள சொற்றொடரில் சரியான விடையை தேர்ந்தெடு. 2 மட்டும். தமிழ்நாட்டில் MRTS முறை எங்கு அமைந்துள்ளது? சென்னை. தமிழகத்தில் மயில்களுக்கான சரணாலயம் அமைந்துள்ள இடம்? விராலிமலை. சரியான விடைகளை பொறுத்துக. ஹீமோஃபிலியா, அல்பினிசம், தலாசீமியா. மரபியல் குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள். சர்க்கரை நோய், மலட்டுத்தன்மை, உடல் பருமன். ஹார்மோன் குறைவினால் ஏற்படும் நோய்கள். நிக்டோலோபியா, ரிக்கெட்ஸ், ஸ்கர்வி. ஊட்டச்சத்து குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள். மலேரியா, ஃபைலேரியா, இன்ஃப்ளூயன்சா. கடத்திகள் மூலம் பரவும் நோய்கள். எலிக்கொல்லி என்பவை DAP, துத்தநாக பாஸ்பேட், ஆர்சனிக். B மற்றும் C. முட்டை அடிக்கும் கருவி மற்றும் துளை போடும் கருவிகளின் பிடி நீளமாக இருக்க காரணம்?
பயன்படுத்துவது எளிது. அதிகமான விசை பிடியில் செயல்படும் பொழுது திருப்பு விளைவு அதிகரிக்கின்றது. சிறு விசை பிடியில் செயல்படும் பொழுது திருப்பு விளைவு அதிகரிக்கின்றது. 1 மற்றும் 3 சரி. வைரத்தின் ஒளி விலகல் எண் 2.42. ஒளியின் திசைவேகத்தை பொறுத்து இச்சொற்றொடரின் பொருள் யாது? ஒளியானது காற்றை விட வைரத்தில் அதிக திசைவேகத்தில் செல்கிறது. ஒளியானது காற்றை விட வைரத்தில் குறைந்த திசைவேகத்தில் செல்கிறது. காற்று மற்றும் வைரம் இரண்டிலும் ஒளியின் திசைவேகம் சமம். ஒளியானது வைரத்தை விட காற்றில் அதிக திசைவேகத்துடன் செல்கிறது. 2 மற்றும் 4 சரி. புள்ளியியலில் குறியீட்டெண்களின் பொருள் விளக்கும் இரு கூற்றுகளை பரிசீலனை செய்க. குறியீட்டெண்கள் என்பது காலங்களுக்கு இடையே ஏற்படும் மாற்றங்களை அளவிடவும் பொருளியல் விவரங்களுக்கு விளக்கம் அளிக்கவும் பயன்படும் கருவியாகும். குறியீட்டெண்கள் மதிப்பினை சதவீதத்தில் குறிப்பிடும் ஒரு ஒற்றை விகிதமே ஆகும். மேலே குறிப்பிட்டுள்ள கூற்றுகளில் எது சரி என குறிப்பிடுக. 1 மற்றும் 2 கூற்றுகள். பணவீக்கம் என்பது கீழ்கண்ட நிலையை குறிக்கும். விலைவாசி உயர்வும் பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியும். கீழ்கண்டவற்றுள் எது சரியல்ல என தீர்மானிக்க. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. எது தவறு? அரசின் செலவினத்தை அதிகரித்தல். மருந்துகளின் அரசி என்று அழைக்கப்படுவது பெனிசிலின். சுவாசித்தலின் தொடர் நிகழ்வினை சரியாக வரிசைப்படுத்தவும். எலக்ட்ரான் கடத்து சங்கிலி, கிளைகாலிசிஸ், கிரப்ஸ் சுழற்சி, பைருவிக் அமில ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம். 2, 4, 3, 1 5வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது? தென்னாப்பிரிக்கா. இந்திய யூனியனின் 27வது மாநிலத்தின் பெயர்? உத்தரகாண்ட். கண்டறிய இயலாத மலேசிய விமானம் MH370. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள எந்த அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை கல்வி உரிமையை விவாதிக்கின்றது? Art 21A. உலகின் மிக அதிக திறனுடைய அல்மா தொலைநோக்கி March 2013 இங்கு செயல்படத் தொடங்கியது. சிலி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் உள்ளன? 22. பாலைவன நரி என்று அழைக்கப்படுபவர் யார்? எர்வின் ரோமல். குடிமை சமூகத்தினை அரசிடமிருந்து பிரித்து முதலில் வேறுபடுத்திய அரசியல் சிந்தனையாளர் GWF ஹீகல். நிதி மசோதாக்கள் மாநில அவையினால் எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம்? 14 நாட்கள். சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை 10 லட்சம். தேர்தல் ஆணையர்கள் இவரால் நியமிக்கப்படுகின்றனர். இந்திய குடியரசுத் தலைவர். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ. 1947 இந்தியா விடுதலை அடைந்ததும் இந்திய தலைவர்கள் ஆற்ற வேண்டியிருந்த அவசர பணிகள் 2. காரணம் ஆர். 1. வறுமையை ஒழிப்பது. 2. கல்வியை பரப்புவது. இவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. காந்தி சகாப்தம் என்று அழைக்கப்படும் காலம் 1920 முதல் 1947 வரை. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ. 19வது நூற்றாண்டின் முற்பகுதியில் வங்காளம், மகாராஷ்டிரம், பஞ்சாப் மற்றும் சென்னை ஆகிய பகுதிகளில் புரட்சிவாத குழுக்கள் தோன்றின. காரணம் ஆர்.
மிதவாத தீவிரவாத கொள்கைகள் இரண்டிலுமே இவர்களுக்கு உடன்பாடு இல்லை. இவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. ஏ மற்றும் ஆர் சரியானது. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ. 1942 ஆகஸ்டில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூடி வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை நிறைவேற்றியது. காரணம் ஆர். கிரிப்ஸ் தூதுக்குழுவின் பரிந்துரைகளில் உடனடியான சலுகைகள் எதுவும் இல்லை. இவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். கீழ்கண்ட வாக்கியங்களை காலவரிசைப்படுத்து. முதல் வட்டமேசை மாநாடு லண்டனில் நடைபெற்றது. ஒத்துழையாமை இயக்கத்தை சௌரி சௌரா நிகழ்ச்சியை தொடர்ந்து காந்தியடிகள் இடையிலேயே நிறுத்தி வைத்தார். காங்கிரஸ் அமைச்சரவைகள் பதவி விலகலை முஸ்லீம் லீக் விடுதலை நாளாக கொண்டாடியது. கேபினட் தூதுக்குழு இந்தியாவின் அரசியலமைப்பு சிக்கலுக்கு ஒரு தீர்வை முன்வைத்தது. 2, 1, 3, 4. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. பேரரசியின் அறிக்கையை 1858 ஜஹானாபாத் என்னுமிடத்தில் கானிங் பிரபு புதிய அரசாங்கத்தை முறைப்படி அறிவித்தார். பேரரசியின் அறிக்கை இந்திய மக்களின் மக்னா கார்ட்டா என்று அழைக்கப்படுகிறது. இவற்றில் எவை சரி? 2 மட்டும். பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. இந்திய தேசிய காங்கிரஸ் ஆலன் ஆக்டேவியன் ஹீம், தாதாபாய் நவ்ரோஜி, முதுபெரும் மனிதர், மதன்மோகன் மாளவியா, மிதவாதி, சுரேந்திரநாத் பானர்ஜி, இந்தியாவின் பர்க். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ. இந்திய வரலாற்றில் 1857 கலகம் ஒரு சகாப்தம் முடிந்து மற்றொன்று தொடங்கியதை குறிப்பிடுகிறது. காரணம் ஆர். பிரிட்டிஷாரின் அடித்தளம் வலிமை பெற்றது. இவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியாக பொருந்தியுள்ளது? இந்திய சங்கம், நேதாஜி, செல்வ சுரண்டல் கோட்பாடு, தாதாபாய் நவ்ரோஜி, இந்திய பணியாளர் சங்கம், மகாத்மா காந்தி, அபிநவ பாரத், ஃப்ரோஸ் ஷா மேத்தா. 2 சரியான விடையை தேர்ந்தெடு. 1857 பெரும் புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் கானிங் பிரபு. இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியா என்கின்ற அழகிய பறவையின் இரு கண்கள் என்று கூறியவர் சர் சையத் அகமது கான். பின்வருவனவற்றுள் சரியாக பொருத்தப்பட்ட ஜோடி எது? பாண்டியர், நெடுஞ்செழியன். பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்க. தமிழ்நாடு வருவாய் வசூல் சட்டம் 1864. தமிழ்நாடு ஆக்கிரமண சட்டம் 1905. பிறப்புகள் மற்றும் இறப்புகள் பதிவு சட்டம் 1969. தமிழ்நாடு பிறப்புகள் மற்றும் இறப்புகள் பதிவு விதிகள் 2000. ஆண்களுக்கான திருமண உதவி திட்டம் எந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது? முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம். இந்திய அரசாங்கம் பேரிடர் மேலாண்மை சட்டம் இயற்றப்பட்டது டேஷ் வருடத்தில் 2005. மாவட்ட அளவில் பிறப்பு மற்றும் இறப்புகளை பதிவு செய்யும் அலுவலர் யார்? மாவட்ட வருவாய் அலுவலர். 1 என்பது எத்தனை ஏக்கர்? 2.47 ஏக்கர்.
எந்த ஆண்டு நேரடி நியமன கிராம நிர்வாக அலுவலருக்கான தேர்வு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வரையறைக்குள் கொண்டு வரப்பட்டது? 1980. ஒரு ஹெக்டேர் என்பது டேஷ் சமமானது 10,000 சதுர மீட்டர். 5 முதல் 8 மாதங்களுக்கு நீர் பெறக்கூடிய பாசன ஆதாரங்கள் கீழ்கண்டவற்றுள் எந்த வகுப்பின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது? 3வது வகுப்பு. கிராம கணக்கு எண் 24 எதனை பற்றியது? கனிம வளத்தை பதியும் ஆண்டு பதிவேடு. தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டின் சராசரி மழை அளவு 979 மில்லிமீட்டர். கிராம புள்ளி விவர பதிவேடு தயாரிக்கப்பட வேண்டியது 10 ஆண்டுகளுக்கு 1 முறை. RSO 24A படி அரசு நிலங்களை குத்தகை விடுவதற்குரிய அதிகபட்ச கால அளவு 3 ஆண்டுகள். கீழ்கண்டவற்றுள் எவை சரியானவை? கணவரால் கைவிடப்பட்டவர் சான்று வட்டாட்சியரால் வழங்கப்படுகிறது. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான சான்று வருவாய் கோட்டாட்சியரால் வழங்கப்படுகிறது. கலப்பு திருமண சான்று வட்டாட்சியரால் வழங்கப்படுகிறது. 1 மற்றும் 3. பின்வரும் பகடைகளின் தோற்றத்திலிருந்து 2க்கு எதிரில் வரும் எண் எது? 5. எந்த எண் எல்லா வரைபடத்திலும் இருக்கிறது? 4. ஒரு எண்ணானது 2, 3, 4, 5 மற்றும் 6 எனும் எண்களால் வகுக்கும் போது மீதி முறையே 1, 2, 3, 4 மற்றும் 5. மேலும் அவ்வெண் 7ஆலும் வகுபடும் எனில் அந்த மீச்சிறு எண் 119. 300க்கும் 500க்கும் இடையே உள்ள 11ஆல் வகுபடும் அனைத்து இயல் எண்களின் கூட்டுப்பலன் காண்க. 7,227. மாத வருமானம் 20,000 பெறும் நபர் ஒருவர் ஒவ்வொரு மாதமும் 300 சேமிப்பு செய்கின்றார் எனில் அவருடைய மாத சேமிப்பு சதவீதம் 15%. ஒருவன் ஒரு பொருளை 3% லாபம் வைத்து விலை சொல்கின்றான், பின்பு 3% தள்ளுபடி அளிக்கின்றான் எனில் அவன் அப்பொருளை விற்பது 0.09% இழப்பிற்கு. 2014 மற்றும் 2022 மகன் மற்றும் தந்தை ஆகியோரின் வயதுகளின் விகிதங்கள் முறையே 1:4 மற்றும் 3:8 எனில் 2010 மகன் மற்றும் தந்தை ஆகியோரின் வயதுகளின் கூடுதல் 42. 1 சென்டிமீட்டர் ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட நேர் உருளையில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட மிகப்பெரிய கோளத்தின் கன அளவு காண்க. 4/3 × cm³. 5 எண்களின் சராசரி 20. அதிலிருந்து 1 எண்ணை நீக்கினால் சராசரியில் 5 குறைகிறது எனில் நீக்கப்பட்ட எண்ணை காண்க. 40. 2^0 + 4^-1 × 2^2 = 5. x = √2 − √3 எனில் √2 என்பது 1/2 × x − 1/x. பாபு என்பவரிடம் 540 கேக்குகள் உள்ளன. அவர் அதை சமமாக சில நபர்களுக்கு பிரித்து கொடுக்க விரும்புகின்றார். ஒவ்வொருவருக்கும் கொடுத்த கேக்குகளின் எண்ணிக்கையானது மொத்த நபர்களின் எண்ணிக்கையின் 15% ஆகும் எனில் ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்கப்பட்ட கேக்குகளின் எண்ணிக்கையை காண். 9. பருவகால மாற்றங்கள் பின்வரும் காரணத்தினால் ஏற்படுகின்றன. புவியானது 23.5 டிகிரி சாய்வாக சூரியனை சுற்றி வருவதால். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பெருங்கடல்களின் மேற்பரப்பில் கிடையாக நகருகின்ற கடல் நீரோட்டங்கள்.
விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் நீரினை சிக்கனமாக பயன்படுத்தும் நுட்பம். சிறு அளவிலான நீர்ப்பாசனம். சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு. சுற்றுச்சூழல் மாசுக்கான பிரச்சனை. அதிவேகமான மக்கள் தொகை வளர்ச்சி, தொழில் மயமாதல், நிலம் மாசடைதல், நீர் மாசடைதல். 1, 2 சரி. பிளாஸ்மோடியத்தின் நோய் தொற்றும் நிலை. ஸ்போரோஸ்வைட் ஹீமோக்ளோபிலின் கீழ்கண்டவற்றால் ஆனது. இரும்பு மற்றும் புரதம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்ந்து எவை சரியென கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் மூலம் தேர்ந்தெடு. கிராஃபைட் நன்கு மின்சாரத்தை கடத்தும். வைரம் மிகவும் கடினமானது, அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டது. திண்ம கார்பன் மோனாக்சைடு உலர் பனிக்கட்டி என்று அழைக்கப்படும். கார்பானிக் அமிலம் சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றும். 1 மற்றும் 2 சரியானவை. கீழ்காண்பவற்றில் எது சரியான ஐசோபார் ஆகும்? 18 AR 40, 20 CA 40. 0.01 MHCl கரைசல் மற்றும் 0.01 MNaOH கரைசல் தரப்பட்டுள்ளன. இவற்றின் pH மதிப்புகள் 2 மற்றும் 12. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ, அண்டத்தை உள்ளரங்கத்தில் அமைப்பதை கோள் அரங்கம் என்கிறோம். உண்மை ஆர், ஈர்ப்பாற்றலால் ஒன்று சேர்க்கப்பட்ட வாயுக்களையும் புழுதி துகள்களையும் கொண்ட எண்ணற்ற விண்மீன்களின் தொகுப்பை நெபுலா என்கிறோம். ஏ சரி, ஆர் தவறு. கோள்களை பற்றிய கூற்றுக்களை ஆய்க. இவற்றுள் எவை சரியானவை? அதிக எண்ணிக்கை கொண்ட துணைக்கோள்கள் உடைய கோள் பூமி. சேய்மையில் உள்ள கோள் செவ்வாய், வியாழன், சனி. அதிக ஆல்பெடோ மதிப்புள்ள கோள்கள் புதன், வெள்ளி. சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் புதன். 2 மற்றும் 4 மட்டும். இந்திய ரிசர்வ் வங்கியிடம் ஒவ்வொரு வங்கியும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ரொக்க இருப்பாக வைப்பது. ரொக்க இருப்பு விகிதம் பொறுத்துக. 1ஆம் 5ஆண்டு திட்டம் வேளாண்மை. 2ஆம் 5ஆண்டு திட்டம் தொழிற்துறை வளர்ச்சி. 5ஆம் 5ஆண்டு திட்டம் வறுமை ஒழிப்பு. 10ஆம் 5ஆண்டு திட்டம் சமத்துவம் மற்றும் சமூக நீதி. கீழ்காண்பனவற்றுள் எது பொதுத்துறை நிறுவனம்? பெல் பொறுத்துக. சாக்ஷர் பாரத் பெண் கல்வி. ராஷ்டிரிய மத்யமிக் சிக்ஷ அபியான் இடைநிலை கல்வி. சர்வ சிக்ஷ அபியான் தொடக்க கல்வி. இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் உயர்கல்வி. தாய் செல்லின் குரோமோசோம் எண்ணிக்கையில் சரிபாதி குரோமோசோம்களை கொண்டுள்ள 4 செய் செல்கள் கேமிட்டுகள் எனப்படும். இதய செல் பகுப்பு டேஷ் எனப்படும். மயோசிஸ். பாராளுமன்ற நடைமுறையில் பூஜ்ய நேரம் என்பது டேஷ் நாட்டின் கண்டுபிடிப்பு. இந்தியா. பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான தேர்தல்களில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டிற்கு வழிவகை செய்யும் அரசியலமைப்பு சட்ட ஷரத்து. ஆர்ட் 243D. சாகித்ய அகாடமி விருது 2013 குறித்த தவறான இணையை தேர்ந்தெடு. சுபோத் சர்க்கார் கட்டுரை. சுவராஜ் பால் என்பவர் யார்? இங்கிலாந்தில் இருக்கும் இந்திய தொழிலதிபர். மருத்துவத்துறையில் ஐக்கத்தியின் பயன்பாடு. கேன்சர் நோயை கண்டுபிடிக்க. தாதா சாஹிப் பால்கே விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஒளிப்பதிவாளர் யார்? விகே மூர்த்தி.
இந்திய அரசு இந்தியாவின் எந்த மாநிலத்தில் உலகத்திலேயே பெரிய 4000 MV சூரியசக்தி மின் நிலையம் அமைக்க இருக்கிறது? ராஜஸ்தான். தலைமை தேர்தல் ஆணையர் யாருக்கு இணையாக அதிகாரம் பெற்றிருப்பவர்? உச்ச நீதிமன்ற நீதிபதி. தமிழ்நாடு சட்டமன்ற மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 235. பொறுத்துக சமத்துவ உரிமை பிரிவு 14 முதல் பிரிவு 18. சுதந்திர உரிமை பிரிவு 19 முதல் பிரிவு 22. சுரண்டலுக்கு எதிரான உரிமை பிரிவு 23 முதல் பிரிவு 24 வரை. சமய சுதந்திர உரிமை பிரிவு 25 முதல் பிரிவு 28 வரை. எந்த அரசியல் விதி ஜம்மு காஷ்மீருக்கு தனி அரசியலமைப்பை வழங்குகிறது? விதி 370. வங்காளம் மீண்டும் இணைக்கப்பட்ட ஆண்டு 1911. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ, இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மிதவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். காரணம் ஆர், மிதவாதிகள் தங்களது கோரிக்கைகளை வென்றெடுக்க துணிச்சலான வழிமுறைகளை கையாண்டனர். இவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. பொறுத்துக சர்தார் வல்லபாய் படேல், இந்திய பிஸ்மார்க், டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், அரசியலமைப்பு விரைவு குழு, மவுண்ட் பேட்டன் பிரபு, இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல், மோதிலால் நேரு, சுயராஜ்ய கட்சி. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பின் ரவீந்திரநாத் தாகூர் துறந்த பட்டம் நைட்வுட். கீழ்கண்ட கூற்றுகளின் எது சரியாக பொருந்தியுள்ளது? W.C. பானர்ஜி, சுதேசமித்ரன், ஜி. சுப்பிரமணிய ஐயர், தி இந்து, லாலா லஜபதி ராய் கேசரி, லட்சுமி நரசு செட்டி, சமாச்சார் தர்பன். 2. கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? பஞ்சாப் சிங்கம், லாலா லஜபதி ராய். கால முறைப்படி வரிசைப்படுத்துக. சௌரி சௌரா சம்பவம், ஒத்துழையாமை இயக்கம், விளையனே வெளியேறு, தண்டி யாத்திரை. 2, 1, 4 மற்றும் 3. பொறுத்துக சூரத் பிளவு 1907, ஆகஸ்ட் அறிக்கை 1917, சுயராஜ்ய கட்சி 1923, சைமன் தூதுக்குழு அமைத்தல் 1927. கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகைகள் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் திலகர். இந்திய தேசியம் ஏற்பட முக்கியமான காரணம் ஏகாதிபத்தியம். பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி ராஜாராம் மோகன் ராய், இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர், சுவாமி தயானந்த சரஸ்வதி, நியூ இந்தியா, அன்னி பெசன்ட், சூரிய ஒளியின் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டம், ராமகிருஷ்ண மடம். பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு கிராமிய நாகரிகம். கீழ்கண்டவற்றில் எவை சரியாக பொருந்துகிறது? கிராம கணக்கு எண் 10-1, பட்டாவாரியாக நிலவரி திட்டத்தினை காண்பிக்கும் சிட்டாவாகும். கிராம கணக்கு எண் 20 என்பது ஒவ்வொரு குடியானவருக்கும் அளிக்கப்பட்ட பட்டா வடிவமாகும். கிராம கணக்கு எண் 11 மழை கணக்கு 1 மட்டும். கீழ்கண்டவற்றில் எது ஆட்சேபனையுள்ள புறம்போக்கு? மயான புறம்போக்கு. 1961 ஆண்டைய
தமிழ்நாடு நிலச்சீர்திருத்த சட்டத்தின் கீழ் 5 நபர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு பின்வருமாறு உச்சவரம்பு அமலில் உள்ளது. 15 தர ஏக்கர். வருவாய் கிராமத்தின் வரலாற்று குறிப்பு எந்த பதிவேட்டில் உள்ளது? ஏ பதிவேடு. பொதுவாக கிராமங்களில் உள்ள கட்டிடங்கள், மரங்கள் மற்றும் அரசு புறம்போக்கு நிலங்கள் போன்ற அரசு சொத்துக்களை பாதுகாக்கும் அதிகாரி யார்? கிராம நிர்வாக அலுவலர். தமிழ்நாட்டில் வருவாய் நிர்வாகத்துறையின் பெயர் எந்த ஆண்டு வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மற்றும் தணிக்கும் துறை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 2003. ஒரு பசலி ஆண்டு எப்போது துவங்கி எப்போது முடிவடையும்? ஜூலை முதல் ஜூன் வரை. பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி சரியானவற்றை தேர்வு செய்க. கணக்கு எண் 10-1 பட்டாவாரி சிட்டா. கணக்கு எண் 13 தினசரி வசூல் கணக்கு. கணக்கு எண் 19 பிறப்பு மற்றும் இறப்பு கணக்கு. கணக்கு எண் 1 மாதாவாரி சாகுபடி கணக்கு. கிராம கணக்குகளில் கணக்கு எண் 20 என்பது பின்வருவனவற்றுள் எது தொடர்பானது? மழை அளவு. எந்த மாநிலத்தில் மனுநீதி நாள் திட்டம் முதன் முதலில் கொண்டுவரப்பட்டது? தமிழ்நாடு. பிரம்மதேயம் என்பது வேதியர்களுக்கும் மற்றும் இதர மதத்திற்கும் சொந்த உபயோகத்திற்கு வழங்கப்பட்ட இனாம்கள். நில உரிமையை விட்டுக் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? வட்டாட்சியர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.